அன்பான காலை வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் யாவரும் சேர்ந்து 1 சாமுவேல் 25 அதிகாரம் வசனங்கள் 36 முதல் 38 முடிய வாசித்து தியானிக்க போகிறோம். அபிகாயில் நாபால் இடத்தில் வந்தபோது, இதோ ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அவன் வீட்டிலே நடந்தது. அவன் இருதயம் களித்திருந்தது. அவன் மிகவும் வெறித்தும் இருந்தான். ஆகையால் பொழுது விடியும் மட்டும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஒன்றையும் அவனுக்கு அறிவிக்கவில்லை. பொழுது விடிந்து நாபாலின் வெறி தெளிந்த பின்பு அவன் மனைவி இந்த வர்த்தமானங்களை அவனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது அவன் இருதயம் அவனுக்குள்ளே செத்து அவன் கல்லை போல் ஆனான். கர்த்தர் நாபாலை வாதித்ததினால் ஏறக்குறைய 10 நாளுக்கு பின்பு அவன் செத்தான். தியானம். வெறி தெளிந்த பின் அறிவித்தாள். சில நேரம் கர்த்தரிடத்தில் காரியங்களை ஒப்புவித்துவிட்டு நமக்கு தீமை செய்தவர்களை, நம்மை ஏளனம் செய்தவர்களை, அல்லது நாம் நோகும்படி பேசியவர்களை கடிந்து கொள்ளாமல் அவர்களுக்கு எதிராய் ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுவது கடினமானது. ஆனால் தாவீது அபிகாயில் சொன்ன யோசனையை தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டார். அதை அப்படியே கர்த்தர் கையில் விட்டுவிட்டார். கர்த்தர் நாபாலை வாதித்தார். அவன் இருதயம் கல்லாகி போனது என்றும் அவன் 10 நாளைக்கு பின் செத்தான் என்றும் வாசிக்கிறோம். தாவீதின் கை இந்த காரியத்தில் கரைபடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டார். அபிகாயில் நாபாலிடத்திலும் ஞானமாய் நடந்து கொள்கிறாள். நாபால் ஏற்கனவே சரியான தீர்மானங்களை எடுக்கும் நபர் அல்ல. அதிலும் இப்பொழுது குடித்து வெறித்திருக்கிறார். அப்பொழுது சென்று தான் செய்த காரியங்களை சொன்னால் இன்னும் அதிக புத்தியீனமான செயல்களை நாபால் செய்யக்கூடும் என்பதை அறிந்து அதனை உடனே அவனுக்கு அறிவிக்காமல் அவன் புத்தி தெளியும் மட்டும் காத்திருந்து அவனுக்கு அறிவிக்கிறாள். சில நேரம் இந்த பொறுமையை கணவன்மாரும் மனைவிமாரும் கற்றுக்கொள்ள வேண்டியதாயிருக்கிறது. சில காரியங்களை அந்த நேரத்து சூட்டில் அல்லது அவசரத்தில் சொல்லிவிடாமல் காத்திருந்து யாவும் சற்று அமைதலான பின் சொல்லுவது அநேக பிரச்சனைகளிலிருந்து நம் குடும்பங்களை காப்பாற்றும். ஒருவேளை கோபத்தில் நம் கணவனோ மனைவியோ இருக்கலாம். அந்த நேரத்தில் இன்னும் சூடேற்றுவது போல பேசாமல் கோபம் குறையும் மட்டும் காத்திருந்து பொறுமை காத்து கோபம் தெளிந்த பின் பேசுவோமென்றால் அது அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சரியாய் யோசிக்கவும் செயல்படவும் அவர்களுக்கு உதவி செய்யும். இன்று எப்பேற்பட்ட தீமையான வார்த்தைகளை, காரியங்களை யார் நமக்கு எதிராய் பேசியிருந்தாலும் செய்திருந்தாலும் அவர்களை நாம் ஒன்றும் செய்யாதபடிக்கு கவனமாயிருப்போம். அபிகாயில் போல எவைகளை, எப்பொழுது, யாரிடத்தில், எப்படி சொல்ல வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி கேட்போம். நம் செய்கைகளும் வார்த்தைகளும் தீமை செய்வதிலிருந்து மற்றவர்களை காக்கிறதாக கிருபையும் சத்தியமும் நிறைந்தவைகளாக இருக்கட்டும். ஜெபம். அன்பு தகப்பனே, யார் செய்த தீமைக்கும் பேசிய தீமையான வார்த்தைகளுக்கும் நாங்கள் பதிலுக்கு பதில் செய்யாமல் அதை உம்மிடம் ஒப்புவித்துவிட்டு அமைதியாயிருக்க உதவி செய்யும். நாங்கள் பதிலுக்கு பதில் செய்து எங்களை கரைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு எங்களை நீர் காத்து கொள்ளும். எவைகளை, எப்பொழுது, யாரிடத்தில், எப்படி பேச வேண்டும் என்கிற ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உம் வேதம் என் ஜீவன், உம் வார்த்தை என்